நல்ல வடிவான காட்சி கொடுத்து பால் கறக்கக்கூடிய வகையில் வந்து காட்சி கொடுத்தது. அப்போ அவ பிறகு என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அந்த மாடும் அந்த மூதாட்டியை சுற்றி விளையாடுது. அப்போ அந்த மூதாட்டி போய் அந்த மாட்டின மடியில் கை வைக்கிறான். எங்கள் ஆதி பராசக்தி கருமாரி மனமே பாம்பு வந்து விடையில் அவரை வழிமறிச்சு நின்றது. அப்போ அவர் உடனே பயந்து போய் திருப்பி இந்த அம்பாலிட்ட வந்து கேட்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைத்து வழிபட்டு உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலமாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஐபிசி தமிழ் சேனலுக்கு இனிமையான வணக்கங்கள். மற்றும் ஒரு தீப தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கின்றோம். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய இந்த தீப தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய தாயக்கு பிரதேசத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு ஆலயங்களுக்கு தேடி சென்று அந்த ஆலயங்கள் தோற்றம் பெற்ற வரலாறுகள், அந்த ஆலயத்தினுடைய சிறப்பான விடயங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து உங்கள் இல்லத்திரைகளுக்கு கொண்டு வரக்கூடிய நாங்கள் இன்றைய தினமும் யாழ்ப்பாணம் அளவட்டி தெற்கு பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கி கொண்டிருக்கின்ற வெளிவயல் முத்துமாரியம்பாள் சன்னிதானத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த ஆலயம் தோற்றம் பெற்ற வரலாறுகளும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பான விடயங்கள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு நேர்ந்திருங்கள். புண்ணிய பூமியாகிய யாழ்ப்பாணத்தில் இயற்கை எழிலும் கலைப்பண்பாடும் பாரம்பரியமும் கொண்ட கிராமம் அளவட்டியாகும். இக்கிராமத்தின் தென்பால் வயல்வெளியின் மத்தியில் இயற்கை எழிலால் கண்களை கவரும் அழகுடன் இன்றைக்கு 250 ஆண்டுகளுக்கு முன்பு குடிகொண்ட தெய்வம் வெளிவயல் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலாகும். இந்த வெளிவயல் முத்துமாரி அம்பாள் திருத்தலமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால், இந்த அளவட்டி பிரதேச வாழ் மக்கள்கள் வந்து அநேகமானவர்கள் விவசாய நடவடிக்கையில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு கமக்காரன் தன்னுடைய விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு 4 பெண்கள் இளைப்பாறுவதற்காக ஆலமரத்திற்கு கீழே வந்து இளைப்பாறிக் கொண்டிருந்தார்கள். அப்போ அவர்கள் அந்த விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்ட அந்த கமக்காரனை கூப்பிட்டு தங்களுக்கு தண்ணீர் தாகமாக இருக்குது, தண்ணி தாங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். அந்த சந்தர்ப்பம் அவர்கள் தண்ணி கேட்கும்போது அப்போ அவர் சொன்னார், அந்த கமக்காரன் தண்ணி இல்லை இளநீர் இருக்கு வேணும்னு சொல்லி சொன்னால் இளநீர் கொண்டு வந்து தாருன்னு சொல்லி, அப்போ அவர் போய் 3 இளநீர் தான் இருந்தது, இளநீரை கொண்டு வந்து அந்த பெண்கள்கிட்ட கொடுக்குறார், 3 தான் இருக்கு நீங்கள் குடியுங்கன்னு சொல்லி. அப்போ அதில் இருந்த ஒரு பெண்மணி வந்து எழும்பி போறா. அங்கால வந்து பசுக்கன்றுகள் மேய்ந்து கொண்டிருந்தது, தான் பசுவிட்ட போய் பால் வாங்கி குடிப்பேன் சொல்லி ஒரு பெண் வந்து அதிலிருந்து போறா. அப்போ அவ போன சந்தர்ப்பத்தில் திடீரென்று என்னென்னு வயது முதிர்ந்த தோற்றத்தோட இளம் நரையோடு தான் அவள் போகிறா. அப்போ அங்கே போய் அந்த மாடு மேய்த்து கொண்டிருந்த மந்தை மேய்ப்பாளர்கிட்ட கேட்குறாயின்னு சொல்லி சொன்னால், தனக்கு தண்ணீர் தாகமாக இருக்குது, தனக்கு மாட்டில் இருந்து பால் கறந்து தாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த மாடு மேய்ப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தவன் சொல்கிறான், இப்போ வந்தம்மா பால் எடுக்கலாது ஏன்னு சொல்லி சொன்னால், இங்கே வந்து மழை இல்லை, அதால் பசுக்களுக்கு வந்து சாப்பாடு இல்லை, அதால் பால் எடுக்கலாதுன்னு சொல்லி. அப்போ அந்த வயது முதிர்ந்த மூதாட்டி என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அதில் நின்ற அந்த பசு மாடுகளில் ஒரு மாடை சரியாக உத்து பார்க்குறா. அப்போ பார்த்த சந்தர்ப்பத்தில் அந்த மாடு வந்து நல்ல வடிவான காட்சி கொடுத்து பால் கறக்கக்கூடிய வகையில் வந்து காட்சி கொடுத்தது. அப்போ அவ பிறகு என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அந்த மாடும் அந்த மூதாட்டியை சுற்றி விளையாடுது. அப்போ அந்த மூதாட்டி போய் அந்த மாட்டின மடியில் கை வைக்கிறா. அந்த சந்தர்ப்பத்தில் பால் வந்து பெருக்கெடுத்து ஓடுது. அப்போ மூதாட்டி தன்னுடைய தண்ணீர் தாகம் தீர்ற வகையில் அந்த பாலை குடித்து திடீரென்று மறைந்து போகிறா. அப்போ அந்த ஊரவர்கள் நின்றவர்கள் என்னடா இதில் நின்ற அந்த கிளவியை வந்து காணையிலே என்று சொல்லி தேடினம். பிறகு திடீரென காட்சி கொடுத்து, நான் வந்து முத்துமாறி, என்னை இந்த இடத்துல வைத்து ஆதரியுங்கள், இந்த பிரதேசத்து வாழ் மக்கள்கள் எல்லோருக்குமே தான் வந்து நல்லது செய்வேன், நீங்கள் இந்த இடத்துல என்னை ஆதரியுங்கன்னு சொல்லி சொல்கிறா. அதற்கு பிற்பாடு தான் இந்த இடத்துல இந்த முத்துமாரியம்பாளை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார்கள். இந்த ஆலயம்தான் வெளிவயல் முத்துமாரியம்பாள் தேவஸ்தானமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது. அணுவுக்குள் அணுவாய் அகிலமும் நிறைந்தவள் ஆதி பரா
சக்தி கருமாரி அலை மகள் கலை மகள் போற்றிடும் மலை மகள் அருமுகன் தாயங்கள் மகமாயி ஹரணவன் பாதியில் அமர்ந்தவளாம் எங்கள் ஆதி பராசக்தி கருமாரி மனமே உருகிட புகழ்தனை பாடிட மகிழ்ந்தே வருவாள் மகமாயி இவ்வாலயத்தின் புராதன வரலாறு மிகவும் அற்புதமானது. அந்த வகையில் வரலாற்றை நோக்கினால் செந்நெல் கொளிக்கும் வயல்வெளியின் மத்தியில் ஓர் அதிசயம் நிகழ்ந்தது. வயலை ஒரு உழவன் உழுது கொண்டிருந்தான். சூரியனின் பிரகாசமும் வெண்மையும் கடுமையாக இருந்தது. அந்த நேரத்தில் 4 பெண்மணிகள் இலை பார்வதற்காக ஆலமரத்திற்கு கீழே வந்து அமர்ந்திருந்தார்கள். அந்த சமயத்தில் வயல்வேலை செய்து கொண்டிருந்த உழவனை அழைத்து தங்களுக்கு தாகம் தீர இளநீர் தருவீர்களா என்று கேட்டான். உழவன் 3 இளநீரை மாத்திரம் தேடி பறித்து வந்தான். ஆனால் அங்கு வந்தவர் 4 பேர். இன்னும் 1 இளநீர் இல்லையே என மனம் வருத்தப்பட்டார். அந்த சமயத்தில், மகனே நீ கவலை கொள்ளாதே, யான் அதோ அந்த பசுக்கூட்டம் நிற்குமிடம் சென்று பால் வாங்கி குடிப்பேன் என்று கிழவி உருவெடுத்து வடக்கு நோக்கி சென்றார் ஒரு பெண்மணி. அந்த கிழவி வந்து அமர்ந்த இடம் வெளிவயல். அங்கு நின்ற மாட்டுக்காரனை அழைத்து, மகனே உனது மாட்டிலிருந்து கொஞ்சம் பால் தர மாட்டாயா, தாகம் தீர குடிக்க வேண்டுமென்றாள் அந்த கிழவி. அதற்கு அந்த இடையன் சொல்கின்றான், 10 வருடமாக மழையில்லை, குளங்களில் நீரில்லை, பயிரினம் விளையவில்லை, இதனால் இன்று கன்றுக்கு பால் கொடுக்க முடியவில்லை என்று மனவேதனையோடு சொன்னார். அந்த நரை கிழவி மிக மெலிந்த பசு ஒன்றை குறிப்பிட்டு பார்த்தார். உடனே அந்த பசு கொழு கொழுத்த மேனியோடு கண்களை கவரும் முகப்பொழிவோடு கிழவியோடு வந்து சொந்தம் கொண்டாடியது. மடியை தொட்டால் கிழவி, பெருகியது பாலாறு, வயிறார குடித்தாள். திடீரென மறைந்து சென்ற மூதாட்டி மீண்டும் காட்சி கொடுத்து, அடியேன் முத்துமாரி, என்னை இவ்விடத்தில் வைத்து ஆதரியுங்கள், நிலவளின் செழிக்கும் என்று கூறி மறைந்தார். அதற்கு பிற்பாடுதான் ஊரவர்கள் இவ்விடத்திலே அம்பாளி பிரதிஷ்டை செய்து வழிபாடாற்றி வருகின்றார்கள். இந்த ஆலயம்தான் வெளிவயல் முத்துமாரியம்மன் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது. போற்றிடும் மலை மகள் அருமுகன் தாயங்கள் மகமாயி ஹரணவன் பாதியில் அமர்ந்தவளாம் எங்கள் ஆதி பராசக்தி கருமாரி மனமே உருகிட புகழ் தனி பாடிட மகிழ்ந்தே வருவாய் மகமாயி மனமே உருகிட புகழ் தனி பாடிட மகிழ்ந்தே வருவாய் மகமாயி மனமே உருகிட புகழ் தனி பாடிட மகிழ்ந்தே வருவாய் மகமாயி மனமே உருகிட புகழ் தனி வெளிவயல் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் நான் ஒரு செயலாளர் பதவியில் இங்கு வகித்து கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் இந்த பதவியில் நான் இருந்து வருகின்றேன். இந்த ஆலயத்தின் வரலாறு பற்றி சொல்லப்போனால், இந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு 285 வருடங்கள் ஒரு பழமையான ஆலயம். இந்த ஆலயத்தின் ஆரம்ப வரலாறு, எப்படி இந்த ஆலயம் உருவாகியது என்று நாங்கள் சொல்லப்போனால், இந்த ஆலயத்தில் இருந்து ஒரு 100 மீட்டர் தூரம் இந்த பக்கம் வயல்வெளியில் இருக்கின்றது. அந்த வயல்வெளியிலே அங்கநாம கடவை என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே இன்றைய இந்த பங்குனி போன்ற அந்த காலப்பகுதி, அதாவது வந்து கடும் வறட்சியான காலம். அந்த காலத்திலே, அந்த வறட்சியான காலத்திலே, இந்த வயல்வெளியில் புல்லுகளோ பூண்டுகளோ எதுவும் இல்லாத காலத்திலே அந்த வயல்வெளியில் விவசாயங்கள் செய்வதற்கு விவசாயிகள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலம், அவ்வளவு வறட்சி. அந்த காலத்திலே அந்த அங்கனாமக்கடவை அந்த வயல்வெளியிலே விவசாயம் செய்து கொண்டிருந்தவர்கள் விவசாயிகள் அதிகப்படியான பசுக்களை வளர்த்து வந்தார்கள். அந்த பசுக்கள் அந்த புல்கள்
சாப்பாடு அந்த பசுக்கள் எல்லாம் மெலிந்து உடல் மெலிந்து எல்லாம் எலும்புகளும் தடியுமாக தான் அந்த காட்சி அளித்தது. அந்த நேரத்தில் தான் நான்கு பெண்கள் அங்கு வருகின்றார்கள். அங்கு அந்த வந்த வேளையிலே வந்து அந்த விவசாயியை பார்த்து கேட்கிறார்கள், எங்களுக்கு குடிக்க இளநீர் தாருங்கள் என்று கேட்கிறேன். அந்த நேரத்தில் அந்த விவசாயி சொல்லுகிறார், இப்போ வறட்சியான காலமாகியபடியால் தாவரங்கள் எல்லாம் வறட்சியில் வாடி போயிருந்தது, அவர்களுக்கு இளநீ அந்த மரங்களிலிருந்து இளநி கூட பறித்து கொடுக்க முடியாத நிலையில் அந்த விவசாயி மிகவும் மன வருத்தத்துடன் அவர்களுக்கு சொன்னான், எங்களால் அம்மா எதுவும் இங்கு உங்களுக்கு தர முடியவில்லை என்று. அப்பொழுது அந்த பசுக்களை பார்த்து ஒரு அவர்கள் கேட்டார்கள், அந்த பசுக்களிலிருந்து பால் கறந்து தரும்படி நாங்கள் குடித்து எங்களோட தாகத்தை தீர்ப்பதற்கு என்று. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த பசுக்களை நீங்கள் நேரடியாக பாருங்கள், அந்த பசுக்களே எல்லாம் தங்களது உடல் மெலிந்து எந்த விதமான அவர்களுடைய சத்து இல்லாத கட்டத்திலே அவர்களிடமிருந்து பால் கறப்பது என்பது மிகவும் கஷ்டமான விஷயம் என்று சொன்ன வேளையிலே தான் அம்மா சொன்னார், இந்த நீ போய் இப்பொழுது அந்த மாட்டில் பாலை கற என்று. அப்பொழுது அவர் போய் பால் கறந்தவுடன் அந்த பால் சொரிந்து நீர் ஊட்டாக பால் கறக்க தொடங்கியது. அப்பொழுது மாடுகளும் எல்லாம் கொளுத்து பசுக்கள் எல்லாம் கொளுத்து காணப்பட்டது. அப்போ அது ஒரு அந்த அதிசயம்தான். அப்பொழுது அப்போ அந்த பாலை நன்றாக குடித்துவிட்டு அதிலே அந்த அங்கனாம கடவை என்ற இடத்திலே கண்ணகையம்மனும் அருகிலே மீனாட்சி அம்மனும் இங்கு முத்துமாரி அம்மனும் அடுத்தது நாகம்மா இந்த இவர்கள் ஒவ்வொரு இடத்திலே குடிகொண்டார்கள். அப்பொழுது அங்கிருந்து எல்லாம் முடிந்தவுடன் முத்துமாரி அம்மன் இங்கு வந்திருக்கிறார். இங்கு ஒரு பூவரச மர நிழல், அந்த மர நிழலிலே அவர் தங்கி நான் இங்கு தான் குடியிருக்கப் போகிறேன் என்று அந்த விவசாயிக்கு சொன்னார். அப்பொழுது சொல்லி அங்கு மறைந்து விட்டார். ஆகவே அதுதான் இந்த ஆலயத்தின் வரலாறு என்பது இதுதான் ஆரம்ப வரலாறாக எங்களால் அறியப்பட்ட விடயங்கள். எங்களோட முன்னோர்கள் எங்களுக்கு இதை அறிய தந்தார்கள், இப்படி இப்படித்தான் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றது என்றது இந்த ஆலயத்தின் ஒரு வரலாறாகவும் இங்கு ஒரு நூல் வடிவிலே அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அம்பாளினுடைய திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் மூன்று கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதைவிட இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டால் ஆடி மாதம் வருகின்ற பருவ தினத்திலே தீர்த்த உற்சவமாக கொண்டு 11 தினங்கள் திருவிழா வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அதை தாண்டி உங்கள் எல்லோருக்குமே தெரியும், அம்மன் கோயில் என்று சொல்லி சொன்னால் பங்குனி திங்கள் வந்து மிகவும் விசேஷமான முறையில் நடைபெறும். அதாவது பங்குனி திங்கள் அனைத்து திங்களுமே சில டைம் 4 திங்களும் வரும், சில நேரங்களில் வந்து 5 திங்களும் வரும். அந்த நாட்களில் இந்த ஆலயம் முழுவதும் மடைகள் பரவி அவ்வளவு சிறப்பு பூஜை வழிபாடுகள் செய்வார்கள். அதைவிட இங்கே கேதார கௌரி விரதம், சிவன் ராத்திரி, மாசி மகம் போன்ற அனைத்து விசேஷ தினங்களிலே இங்கே சிறப்பான முறையில் அனுஷ்டிக்கப்படுகிறது. செல்வங்கள் அருள்வாள் ஸ்ரீலக்ஷ்மி, பெரும் சித்திகள் அளிப்பவள் ஸ்ரீலக்ஷ்மி. அடியார்களுடைய வழிபாடு அம்மாளின் மீது கொண்டுள்ள பயம் பக்தி எல்லாமே நிறைய பெற்ற ஆலயமாகவும் 1948 ஆண்டிற்கு முன்பு ஆகம விதிப்படியாகவும் திருவிழாக்கள் நடைபெற்றன. அம்பாளினுடைய சன்னிதானத்தில் தினமும் 3 கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மகோற்சவ காலத்தில்
திருவிழாக்கள் மிகவும் விசேஷமாக நடைபெறுகின்றன. அதாவது ஆடி மாதம் வருகின்ற பருவ தினத்திலே தீர்த்த உற்சவமாக கொண்டு 11 நாட்கள் திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. அம்பாளுக்கு குளித்து போடுதல், மடிகள் வைத்தல், கரகமாடுதல் போன்ற பூசை வழிபாடுகளும் செய்யப்பட்டன. சங்க காலத்தில் உயிர் பலி கொடுத்தல் போன்ற நிகழ்ச்சிகளும் கிராம மக்களால் அனுஷ்டிக்கப்பட்டு வந்தது. கூத்தாடுதல், கரகமாடுதல், உடுக்கடித்தல் போன்றன இடம்பெற்றன. அத்துடன் திருவம்பாவை நவராத்திரி, கேதார கௌரி விரதம், சிவன் ராத்திரி போன்றனவும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. வெளிவயல் முத்துமாரியம்மன் தேவஸ்தானம். நான் இங்கே ஒரு நிர்வாக உறுப்பினராக இருக்கின்றேன். என்ன தெரிந்த அளவில் இவ்வாலயம் நாங்கள் கிட்டத்தட்ட 5-6 வயசில் இங்கே வரையக்கிலேயே ஒரு ஐயா எங்களுடைய அவருடைய மகன் எங்களோட சுகுமாரன் சொல்லி அவர் எங்களோட ஒரே கிளாஸ்ல இருந்தவர். செந்தில்நாதன் மராதன் அவரது பூசை செய்தவர். அங்கே நிறைய மாடுகள் வளர்த்து தான் அவர் தன்னுடைய வாழ்வாரத்தை கொண்டு நடத்தி கொண்டு வந்தவர். அப்படி இருக்கும்போது ஊர் கிராம மக்கள் அவருக்கும் உதவி செய்து அம்பாளுக்கு நிறைய உதவிகள் செய்து ஆலயம் இவ்வளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. மேலும் மேலும் வெளியூர் மக்கள் கூடிய பங்களிப்பினால் தான் இவ்வாலயம் இந்த இடத்திலே இவ்வளோ சிறப்பாக அமைந்திருக்கிறது. மற்றது தை மாதத்திலிருந்து தை அமாவாசை அபிராம பட்டர் விழா நடக்கும். மற்றது மாசி மகம், பங்குனி திங்கள், பங்குனி உத்தரம், அப்படி விசேஷ தினங்கள் இதுகள் எல்லாத்துக்கும் அபிஷேகங்கள் இதுகள் ஒவ்வொருத்தர் ஒரு உபயமாக ஏற்று அது செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியத்தக்கனையாக முதல் 86ஆம் ஆண்டு திருவிழா நடக்கும் பொழுது வைகாசி மாதம் விசாகத்துக்கு தான் இங்கே கொடியேற்றம் நடக்கும். கும்பலாவளை பிள்ளையார் முடிந்த தேர்கள் அண்டைக்கு இங்கே கொடியேற்றம். அது பிறகு அருட்கவியாசனர் ஆடி மாத பூரணையில் அண்டைக்கு தீர்த்தம் பெறக்கூடியதாக அம்பாண்ட இடத்தை நாங்கள் தேரோடி செய்யணும் என்று சொல்லி ஆடி மாத சதுர்த்தி இலண்டைக்கு இங்கே கொடியேற்றம் மன்னிக்கணும் இது ஆடி பூரத்தில் அண்டைக்கு கொடியேற்றம் நடந்து ஆடி பௌர்ணமிக்கு தீர்த்தம் பெறும். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விழா எடுத்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பங்குனி திங்கள் 5 திங்கள்ண்டா 5 திங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு உபயம். அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு உபயங்களை ஏற்று செய்து கொண்டே இருக்கிறார்கள். நித்திய பூசை வந்து காலமை 6 மணிக்கு முதல் மணியோடு ஆரம்பமாகும். 6:30 பூசை ஆரம்பமாகும். 7 மணி 7:30 முதல் பூசை முடிவிடும். அதே மாதிரி 12 மணிக்கு மதிய பூசை, பின்னேரம் 5 மணி, இப்படி 3 நேர பூசையும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மற்றது சொன்னால் அம்பாளுடைய அற்புதங்கள் எங்களுக்கு தெரியாமலே நிறைய இருக்கின்றது. ஆனால் அதை ஒவ்வொருத்தரும் வெளிக்கொண்டு காட்டணும் என்றால் இப்படி நீங்கள் வந்த பொழுதுதான் அது மற்றவர்களும் தெரியும், தெரியப்படுத்த வேண்டும். இருக்கிற சமுதாயம் ஆலயங்கள் எல்லாத்தையும் பின்னோக்கி போகின்ற கட்டம் வந்துகொண்டிருக்கிறது. அம்பாளினுடைய சன்னிதானமானது சொல்வதற்கரிய பல சிறப்புகள் பொருந்திய திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், அளவட்டி என்று சொல்லி சொன்னாலே வயல் நிறைந்த ஒரு கிராமமாகத்தான் இருக்கும். அந்த வகையில் இங்கே எழுந்தருளி இருக்கின்ற அம்பாள் வயல் வழியில் பச்சை பசையல் என்ற ஒரு இடத்துல வந்து எழுந்தருளி காட்சி கொடுத்து கொண்டிருப்பதையும் இந்த அம்பாளினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி இருக்கிறது. என்னென்னு சொல்லி சொன்னால், வயல்வெளியில் எழுந்தருளி இருக்கிற அம்பாளுக்கு சக்தி கொஞ்சம் அதிகம் என்று சொல்லி சொல்வார்கள். அந்த வகையில் இந்த அம்பாள் இந்த வயல்வெளி பிரதேசத்திலிருந்து காட்சி கொடுப்பதும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு வெளிப்படுத்தி நிற்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு சிறப்பான விடயம், இந்த ஆலயத்துக்கு வந்து கட்டட நிர்மாண பணிகள் புனர் நிர்மாணம் செய்வதற்கான செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது கும்பாபிஷேகத்துக்காக. அவ்வாறு நடந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் திருவிழா காலம் நெருங்கிவிட்டது. அப்போ அந்த கட்டட நிர்மாண பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த நபர் அவருக்கும் இந்த கோயில் நிர்வாகத்துக்கும் இடையில் இது ஒரு வாய் தர்க்கம் ஏற்பட்டு இந்த வேலையை நான் செய்து தர மாட்டேன் என்று சொல்லி அவர் இடையில குழப்பிட்டு போயிட்டார். அப்போ அவர் போன சந்தர்ப்பத்தில் பாம்பு வந்து விடையில் அவரை வழிமறிச்சு நின்றது.
அப்பவர் உடனே பயந்து போய் திருப்பி இந்த அம்பாலிட்ட வந்து கட்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைத்து வழிபட்டு தான் உரிய நேரத்தில் வந்து இந்த முறையை செய்து தருவேன் என்று சொல்லி அந்த கட்டட நிர்மாண பணிகள் எல்லாம் படிவா செய்து கொடுத்து திருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெறுறதுக்கு அவர் இருந்தவர். அதை விட இன்னும் ஒரு சிறப்பான விடயம், இங்கே எழுந்தருளி இருக்கின்ற அம்பாள் மாங்கல்யத்தை காக்கக்கூடிய சக்தி உடையவளாக இருக்கின்றாள். என்னென்றா இந்த ஆலய வளாகத்தில் வந்து ஒரு அம்மா தன்னுடைய கணவர் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்த சமயத்தில் வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார், உயிர் போகிற நிலை வந்தது. அப்போ உடனே இந்த அம்பாளினுடைய சன்னிதானத்துக்கு ஓடி வந்து தன்னுடைய கணவரை வந்து என்னோட குணப்படுத்தி தருமாறு வேண்டுறா. வேண்டி தன்னுடைய திருமாங்கல்யத்தை அம்பாளிடம் போட்டு பிரார்த்திக்கிறா. அதற்கு பிற்பாடு அவரும் குறிப்பிட்ட நாட்களில் பூரண குணமாகி இப்பொழுது இந்த ஆலயத்துக்கு வந்து கும்பிட்டு செல்வார். அப்போ இதுவும் இந்த அம்பாளினுடைய சிறப்பினை வெளிப்படுத்த. மங்களம் தருவாள் ஸ்ரீலக்ஷ்மி, திருமாங்கல்யம் காப்பவள் ஸ்ரீலக்ஷ்மி. இந்த ஆலயமானது பல சிறப்புகள் நிறைந்த தலமாக அமைந்து காணப்படுகிறது. அதாவது இவ்வாலயத்தில் எழுந்தருளி இருக்கும் அம்பாள் வயல்வெளி நிறைந்த இயற்கை காட்சிகளுடன் கோவில் கொண்டிருப்பதும் இவ்வாலயத்தினுடைய தனிச்சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. அது மாத்திரமில்லாமல் இங்கே எழுந்தருளி இருக்கும் அம்பாள் திருமாங்கல்யத்தை காத்து அருளும் சக்தி நிறைந்தவளாக காணப்படுகின்றாள். மேலும் அம்பாள் ஆலயத்தில் சண்டையிட்டவர்கள் பலவித தாக்கங்களை பெற்றதுடன் அழிவடைந்து உள்ளனர். முக்கியமாக ஒழுக்கத்தை காக்கும் தேவியாக அம்பாள் விளங்கி வந்திருப்பதை அறிய முடிகின்றது. பிழை விடுபவர்களை தண்டித்து நல்வழிப்படுத்தி வைத்துள்ளார். இந்த ஆலயத்தின் சிறப்பு பற்றி சொல்ல போவதென்றால், இந்த ஆலயத்தின் சிறப்பு வந்து வயல்வெளியிலே அமைந்துள்ளபடியால் இது இந்த அம்மனுக்கு ஒரு தனி சக்தி இருக்கிறது. வயல்வெளியில் அமைந்திருக்கும் அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக இங்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது முதல் சிறப்பு வந்து இந்த வயல்வெளியில் அமைந்தது. அதுபோல் இந்த ஆலயத்தின் சிறப்புகள் பற்றி மேலும் சொல்லப்போனால், அண்மையில் 2006 நாங்கள் இந்த ஆலயத்தினை புனருத்தாரணம் செய்வதற்காக எல்லா இதுகளையும் மூலஸ்தானம் வசந்த மண்டபம் போன்றவற்றையெல்லாம் அகற்றி அவற்றை புனருத்தாரணம் செய்தோம் புதிதாக. அவ்வளையிலே நாங்கள் அந்த ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம். ஒப்பந்தக்காரர் அராலியைச் சேர்ந்த சிற்பாசிரியர் தவ வீரசிங்கம் என்பவர், அவருடன் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை செய்து அவர் இந்த வேலைகளை செய்து கொண்டு வரும் கட்டத்திலே திருவிழா இந்த ஆலயத்தின் திருவிழா ஆடிப்பூரத்தில் ஆரம்பிக்கிறது. அந்த திருவிழா நெருங்கி கொண்டிருக்கின்றது. திருவிழாவுக்கு ஒரு 15-20 நாட்கள் கிட்டவாகத்தான் அந்த இருந்தது. அந்த காலப்பகுதியிலே இங்கு இந்த கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் இருந்தபடியால் அந்த ஒப்பந்தக்காரர் இந்த வேலையை தான் நிறுத்திவிட்டு நான் போகிறேன் என்று இதிலே நின்று இந்த வீதி வழியாக தான் போகிறதுக்காக பின்பக்கம் போய்கொண்டிருக்கும் போது அந்த தெற்கு வீதியில் ஒரு பாம்பொன்று, சேரப்பாம்பு மாதிரி மஞ்சள் நிறமான பாம்பொன்று அவரை மறைத்து விட்டது. அந்த மரங்களுக்காக எலும்பி வந்து அப்படியே மறைத்து விட்டது. அப்போ அவர் போகவே இல்லை, போக விட மாட்டேன்ற மாதிரி அந்த அப்படியே நின்று கொண்டு இருக்க இவர் பயந்து வந்து இவங்கள்ட சொன்னார், ஐயா இப்படி பிரச்சனை இருக்குது என்று. இதில் வந்து கற்பூரம் கொளுத்தி தேங்காய் மறைத்து விட்டு அவர் சொன்னார், நான் இந்த அம்மனோட நான் விளையாட மாட்டேன், இந்த வேலையை நான் அது நீங்கள் காசு எங்களுக்கு கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்ன இந்த வேலையை நான் குறித்த நியதியில் முடிச்சு தந்து இந்த ஆலயத்தின் உற்சவத்தை மிகவும் மகோற்சவத்தை சிறப்பாக செய்கிறதுக்கு நான் செய்வேன் என்று சொல்லிவிட்டு சென்று உடனடியாக அந்த வேலையை எங்களுக்கு ஒரு 10 இடவழிக்குள்ள எல்லாம் செய்து தந்து எங்களை இந்த உற்சவத்தை மகோற்சவத்தை சிறப்பாக நடத்துவதற்கு மிகவும் எங்களோட சேர்ந்து ஒத்துழைத்தார். ஒன்று. ரெண்டாவது அதிசயம், இப்போ இது 2008 நடந்தது. இது அடுத்த அதிசயம், இப்போ போன ஆண்டு கடந்த 2023 காலப்பகுதி, 22 கடைசியும் 23 ஆரம்ப காலப்பகுதியிலே இங்கே இருக்கின்ற ஒரு சிறுதர்ன ஒரு மேசன் தொழில் செய்பவர் அண்மையில் தான் இருக்கிறார். அவர் நோய்வாய்ப்பட்டு கடும் நோய்வாய், அப்போ அந்த நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது எல்லோரும் போய் பார்த்தார்கள்,
நாம் போய் சென்று பார்த்தோம். வைத்தியர்களால் கைவிடப்படும் நிலையில் கிட்டவாக வந்துவிட்டது. அந்த நிலையில் அவரது துணைவியார் இங்கு வந்து அம்மனிடம் முறையிட்டு ஒரு தனது மாங்கல்யத்தை கலட்டி இந்த அம்மனுக்கு போட்டார். அந்த நோய் தீரும் மட்டும் போட சொல்லி அந்த மாங்கல்யத்தை கட்டி கொடுத்தார். அப்போ இங்கு போட்டு அம்மனுக்கு அந்த பூசை செய்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் அவருக்கு திடீரென்று ஒரு 15 நாட்களுக்குள் அந்த நோயெல்லாம் நீங்கி அவர் சுயநினைவு பெற்றார். அவர் சுயநினைவு அற்ற நிலையில் தான் அங்கு வைத்தியசாலையிலே இருந்தார். ஆகவே அது இங்கு மிகவும் கூறப்பட வேண்டிய அதிசயங்களில் ஒன்று என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். காஞ்சிபுரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அம்மன் சிலை இவ்வாலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாலயத்திற்கு செல்லும் முகவாயில் ஆனது இரு தூண்களால் வடிவமைக்கப்பட்டு கோபுர வாசல் போல் காட்சியளிக்கின்றது. இங்கு தலவிருட்சமாக ஆலமரமும் ஊற்றெடுக்கும் ஓர் தீர்த்தகிணறும் காணப்படுகிறது. உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் அளவட்டி தெற்கு பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற வெளிவயல் முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தை பார்த்திருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தினுடைய தலைவரலாறாக இருக்கட்டும், இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த ஆலயத்தில் தற்காலத்தில் அமைக்கப்பட்ட புதுமை சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும், இல்லை என்றால் ஆரம்ப காலத்தில் அமைக்கப்பட்ட பழமையான விடயங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் தொகுத்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு காண்பித்திருந்தோம். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு தீப தரிசன நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல நான் என்றும் உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார். தொடர்ந்து ஐபிசி தமிழோடு இணைந்திருங்கள். தீப தரிசனம் தெரியுதே, நம் தீமையாவுமே விலகுதே.